Hi students, this is Alex here. In the video, we will learn properties of iron. So, first, physical properties. This is a luxurious metal, grayish white in color. That is the color of the color. Sambal vellai niram. The property is iron is high tensility, malleability, and ductility. So, malleability and ductility already we previously talked about. Tensility is the suppose go or iron rod இது மாதிரி இருக்கு இது வந்து நம்ம ஒரு force கொடுக்கிறோம் அதாவது tensile force அப்படினு சொல்லுவோம் சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு டைரக்ஷன்லயும் ஆப்போசிட்டா இப்படி force அப்ளை பண்ணோம் அப்படினா சோ இது tensile force அப்படினு சொல்லுவோம் சோ இந்த tensile force தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு high tensility இருக்கு இதே மத்த மெட்டலா இருந்துச்சு அப்படினா break ஆயிடும் பட் இதுக்கு வந்து high tensility இருக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி இது வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ணலாம் சோ ஹையர் கிளாஸ்ல வந்து மேக்னடிசம் லெசன்ல நம்ம டீடைலா படிப்போம் சோ இந்த அயன் வந்து இதுக்கு தனியா ப்ராப்பர்ட்டி இருக்கு ஃபெரோ மேக்னெடிக் மெட்டீரியல் அப்படினு சொல்றோம் சோ இது வந்து இட் கேன் பீ ஈஸிலி மேக்னடைஸ்ட் நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்ஸிஜன் எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம் சோ ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர் அயன் ஃபார்ம்ஸ் மேக்னெடிக் ஆக்சைடு இப்போ நமக்கு Fe-யும் O2-உம் சேர்ந்துச்சுனா Fe3O4 அப்படினு வரும் அடுத்து ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர் சப்போஸ் இந்த அயன் வந்து எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர் அப்படினா ஒரு லேயர் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் பிரவுன் கலர்ல இருக்கும் இதுதான் நம்ம ரஸ்ட் அப்படினு சொல்லுவோம் இந்த process வந்து ரஸ்டிங் இதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அயன் வந்து ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அதாவது மாய்ஸ்ட் ஏர் அப்ப நமக்கு Fe2O3 ஓட ஒரு x மாலிக்யூல்ஸ் ஆஃப் H2O இருக்கும் சோ இது வந்து ரஸ்ட் இது பிரவுன் கலர்ல இருக்கும் தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன் வித் ஸ்டீம் ஒரு ஸ்டீம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வென் ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் ரெட் ஹாட் அயன் மேக்னடிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இங்க பாத்தீங்கன்னா அயன் பிளஸ் H2O H2O வந்து ஸ்டீம் சோ Fe3O4 ஓட H2 ஃபார்ம் ஆகும் அடுத்து ரியாக்ஷன் வித் குளோரின் சோ குளோரினோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஃபெரிக் குளோரைடு ஃபார்ம் ஆகும் சோ அதோட ஃபார்முலா FeCl3 நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும் சோ இந்த ஈக்குவேஷன் இங்க இருக்கு Fe வந்து HCl ஓட ரியாக்ட் ஆகும்போது FeCl2 ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது அதே மாதிரி வித் டைலூட் H2SO4 ஓடையும் ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும் பை ஃபார்மிங் FeSO4 இதுவே டைலூட் நைட்ரிக் ஆசிடோட இன் கோல்டு கண்டிஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கு ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபெரஸ் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும் ஸோ அதோட ஈக்குவேஷன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா எஃப்இயோட HNO3 ரியாக்ட் ஆகுது ஸோ FeNO3 ட்வைஸும் அதுக்கப்புறம் NH4NO3 அமோனியம் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணணும் நான் வந்து இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்கேன் அடுத்தது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட இது ரியாக்ட் பண்ணும்போது ஃபெரிக் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் ஸோ Fe2SO4 thrice. சப்போஸ் இந்த அயன் வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ல டிராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கெமிக்கலி இன்னர்ட்டா இருக்கும் பாசிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுல வந்து ஒரு அயன் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும் அதனால அது ஃபர்தரா வந்து ரியாக்ட் ஆகாது ஸோ நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட இதை ட்ரீட் பண்ணா அது கெமிக்கலி இன்னர்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு Fe3O4 அதோட சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும் யூசஸ் ஆஃப் அயன் பற்றி பார்க்கலாம் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்கு ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன யூசஸ்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிக் அயன் கார்பன் கண்டென்ட் 2 to 4.5% இருக்கு அப்படின்னா அந்த அயன் வந்து பிக் அயன் சொல்லுவோம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் பைப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டவ்ஸ் ரேடியேட்டர் ரெய்லிங்ஸ் மேன்ஹோல் கவர்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெயின் பைப்ஸ் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இதுல வந்து அயனோட கண்டென்ட் சாரி அயனோட கார்பனோட கண்டென்ட் வந்து
0.25 ல இருந்து 2% வரைக்கும் சோ 0.25% டு 2% ஆஃப் கார்பன் இருக்குறது வந்து நம்ம ஸ்டீல் அப்படினு சொல்லுவோம் இதோட யூசஸ் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் இதல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டீல அதுக்கு அப்புறம் மெஷினரிஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்புறம் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் டிவி டவர்ஸ் அதுக்கு அப்புறம் அண்ட் இன் அலாய் மேக்கிங் சோ இதெல்லாம் நம்ம ஸ்டீல யூஸ் பண்ணுவோம் சோ கார்பன் கண்டென்ட் வந்து 0.25 ல இருந்து 2% வரைக்கும் இருக்குறது வந்து ஸ்டீல் தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா ராட் அயன் இதுல கார்பனோட கண்டென்ட் வந்து லெஸ் தென் 0.25% இதை நம்ம யூஸ் பண்ணி ஸ்பிரிங்ஸ் ஆங்கர்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம்